ஹாய்லோ வணக்கம், நான் உங்களோட ராஜ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல ஒரு சுவாரஸ்யமான டாபிக். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராஜ், அதை தவிர நலமாய் வாழ உங்களுடன் ராஜ், ரெண்டுத்துக்கும் ஏற்ற டாபிக் இது. அதாவது பெண்கள் பூ வைக்கிறது என்னென்ன நன்மைகளை தரும் அப்படின்றது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அறிவியல், அதாவது சயின்டிஃபிக்காகவும் சரி, இல்லை ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல் அப்புறம் ஸ்பிரிச்சுவலாகவும் நமக்கு இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் பெண்கள் வந்து பூ வைக்கிறது அப்படின்றது நமக்கு பல விதமான நன்மைகளை தரக்கூடியது. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. உலகம் முழுவதும் 38,000 கோடிக்கு மேலே பூ வகைகள் இருக்குது. ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பூ வகைகள் 38,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா 1,000 கோடி பூக்கள் மட்டும்தான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. மீதிலாம் வந்து ஸ்பீஷிஸ் அழிஞ்சு போயிடுத்து, நிறையா வந்து அந்த ஸ்பீஷிஸ் என்னென்னே தெரியாமல் போயிடுது. அதுலேயும் 500 கோடி பூக்கள் மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்படுறது, மெடிசினல் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 500 கோடி பூக்கள் மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. மீதி அதில் பெரும்பாலான பூக்கள் வந்து இந்த மனமூட்டிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது பெர்ஃப்யூம்ஸ் சென்ட்டு அந்த மாதிரி வாசனை திரவியங்கள் பண்ணுறதுக்கு, வாசனை ஸ்டஃப்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பூக்களை வந்து சூடும் கால அளவுன்னு ஒன்று இருக்குது. சூடும் அப்படின்னா என்னென்னா, பூக்களை நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்கு ஒரு கால அளவு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பூக்கும் ஒரு ஒரு கால அளவு இருக்குது. அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். முல்லைப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 மணி நேரம் நம்ம தலையில் வச்சுக்கலாம். பள்ளிப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நாட்கள் வரைக்கும் நம்ம தலையில் வச்சுக்கலாம். தாழம்பூ 5 நாட்கள் வரை வைத்துக்கொள்ளலாம். ரோஜாப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாட்கள் வச்சுக்கலாம். மல்லிகைப்பூ 1.5 நாட்கள், ஹாஃப் டே வச்சுட்டுலாம். செண்பகப்பூ 15 நாட்கள், சந்தனப்பூ 1 நாள் மட்டும்தான் வச்சுக்கணும். மகிழம்பூ மற்றும் குறுக்கத்திப்பூ, இது வந்து இந்த ரெண்டு பூவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, சாப்பிடும்போது மட்டும்தான் உங்கள் தலையில் அதை சூடிக்கொள்ளலாம், மற்ற நேரத்தில் கிடையாது. மந்தாரைப்பூ, பாதிரிப்பூ, மாசிப்பூ இந்த மாதிரி பூக்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பூக்கள்லாம் வந்து அதோட வாசம் இருக்கும் வரை தான் தலையில் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் எடுத்து போட்டுடணும். ஸோ இப்படியாக பூக்கள் வைக்கிறதுக்கு கூட கால, அதாவது அளவுன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கால அளவு இவ்வளோ நேரம் இவ்வளோ டியூரேஷன் தான் வச்சுக்கணும் அப்படின்னு வகுத்துருக்காங்க. எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கள். சரி, பூக்களோட பயன்கள் சொல்கிறேன் பாருங்கள். ரோஜாப்பூ எடுத்துக்கிட்டால் தலை சுற்றல், கண்ணோய் இந்த மாதிரி விஷயத்த குணப்படுத்துகிற தன்மை இருக்குது. மல்லிகைப்பூ மன அமைதிக்கு நல்லா உதவுறது, கண்களுக்கு குளிர்ச்சி தரும். செண்பகப்பூ வாத நோய் இருக்கு இல்லையா, வாத நோயை குணப்படுத்தும் தன்மை இருக்குது. பார்வை திறனை மேம்படுத்தும் செண்பகப்பூ. அந்த மாதிரி செண்பகப்பூலாம் இப்போ கிடைக்கிறது, முன்னாடிலாம் அந்த காலத்தில் நிறையா கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காம இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் அந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பாதிரிப்பூ காது கோளாறுகளை குணப்படுத்தும், செரிமான சக்தி டைஜஷன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். காய்ச்சல், கண்ணெரிச்சல் இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பாதிரிப்பூ வச்சுட்டிங்கன்னா அதை சரி பண்ணிடும். செம்பருத்திப்பூ தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை செம்பருத்திப்பூ சரி பண்ணும். ஏன் அரைச்சே நம்ம பூசிப்போம் இல்லையா தலையில், அந்த மாதிரி உடல் உஷ்ணத்தை குறைக்கும், கூல்னஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். மகிழம்பூ தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும், பல்வலி அப்புறம் பல் சொத்தை இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்கிற சமயத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹீலிங் அந்த இதை சப்சைட் பண்ணி கொடுக்கும். வில்வப்பூ சுவாசத்தை சீராக்கும், ப்ரீத்திங் நல்ல ஈஸி ப்ரீத்திங்கு. தவிர காச நோய் டிபி டியூபர் கிளாசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ டியூபர் கிளாசஸை குணப்படுத்தும். அப்புறம் சித்தகத்திப்பூ தலைவலியை குறைக்கும், அதை தவிர தலைவலி மட்டும் குறைக்கிறது இல்லாமல் மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். தாழம்பூ நல்ல நறுமணம் வீசறதோட நல்ல தூக்கம், நிம்மதியான சீரான தூக்கத்துக்கு உதவும். உடலில் இருக்கிற ஃபெட்டிக்னஸ் டயர்ட்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உடல் சோர்வு அதை நீக்கும். அடுத்து தாமரைப்பூ நமக்கு தலை எரிச்சல், தலை சுற்றல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதை சரி செய்யும். மன உளைச்சல் டிப்ரெஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நீக்கிட்டு நல்ல மென்டல் பீஸ் மன அமைதிக்கு வழிவகுக்கும். நிறையா பேருக்கு வந்து தூக்கமின்மை ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா நீக்கிட்டு சீரான தூக்கத்தை நமக்கு ஊக்குவிக்கும், இன்டியூஸ் பண்ணும். கனகாம்பரம்பூ தலைவலி மற்றும் தலைபாரத்தை சரி செய்யும். அப்புறம் தாழம்பூ, மகிழம்பூ, சந்தனப்பூ, ரோஜாப்பூ, செண்பகப்பூ இதெல்லாமே ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டினா வாதம், அப்புறம் கபம், கபம்னா சளி, ஓவராக சளி கட்டின்னு இருக்கு, இதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. சரி, அடுத்தது என்னென்னா பூக்களை சூடும் முறை.
பூக்களை வந்து காதின் மேல் மற்றும் கீழ் நுனியில் அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, காதுக்கு மேலேயும் அப்புறம் கீழ் அந்த நுனி அந்த இடைவெளியில் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து சூடிக்கொள்ள வேண்டும். ரொம்ப உச்சந்தலையில் தூக்கி சில பேர் மேலே வச்சுட்டு இருப்பாங்க, இல்லை கீழே கழுத்து பகுதியில் கொண்டு அந்த கழுத்து பகுதியில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் தொங்கும்படியா கீழே கழுத்தில் வந்து வெறுமனை தொங்குற மாதிரி கீழே அதே மாதிரி மேலே உச்சந்தலை அப்படி இல்லாமல் கரெக்டாக அந்த மிட் பிளேஸில் அழகாக பூக்களை நீங்கள் வச்சுக்கணும், சூடிக்கொள்ள வேண்டும். மணமுள்ள பூக்களை நீங்கள் வந்து நல்லா தாராளமாக சூடிக்கலாம். வாசனை இல்லாத பூக்களை மணமுள்ள பூக்களோட சேர்த்து நீங்கள் சூடிக்கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு பூக்கு வாசனையே இல்லைன்னா அந்த பூவை தூக்கி நீங்கள் மல்லியோடையோ நல்ல வாசனை மிக்க பூக்களோட சேர்த்து தலையில் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அது வந்து உங்களோட கூந்தல் வளர்ச்சியவே குறைக்கும், ஹேர் க்ரோத் நின்று போயிடும். அப்புறம் ஜாதி மல்லிகை பூவில் ஜாதி நல்ல வாசனை வீசக்கூடியது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜாதி மல்லிப்பூ, அதுக்கப்புறம் செவ்வந்திப்பூ, அப்புறம் இன்னொரு பூ என்னென்னா குடசப்பாலைப்பூ, பாதிரிப்பூ, மகிழம்பூ, செண்பகப்பூ, சந்தனப்பூ, ரோஜாப்பூ, கனகாம்பரத்தோட சேர்த்து இந்த பூவை எந்த அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஜாதி மல்லிப்பூ செவ்வந்திப்பூ இந்த எந்த பூவாக இருந்தாலும் எந்த பூவாக வேணாலும் கனகாம்பரத்தோட சேர்த்து சூடினீங்க அதாவது தலையில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ ரோஜா பூவாக இருந்தாலும் கனகாம்பரத்தோட சேர்ந்து வைங்க, சந்தன பூவாக இருந்தாலும் கனகாம்பரத்தோட சேர்த்து வைங்க. ஸோ சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. மந்தாரை, தாமரை, செவ்வரளி, கருங்குவளைப்பூ இந்த மாதிரி பூக்களை வந்து கற்பூரத்தோட சேர்த்து நம்ம வந்து தலையில் வச்சுட்டோம் அப்படின்னா கற்பூரம்னா பெரிய கட்டி கற்பூரத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டி எடுத்து அதில் அப்படி தடவிட்டு அதோட பண்ணிங்கன்னா மனம் அப்படியே அமைதியாக உங்களுக்கு இருக்கும். வாசனைக்கு வாசனை மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி மல்லிகை பூவை நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடியே சூடிக்கணும். முல்லைப்பூ, வில்வப்பூ இதெல்லாத்தையும் குளித்ததுக்கு அப்புறம் தான் தலையில் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் சில பேர் குளிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு வெளில போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மல்லிகை பூவை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சூடின்றாலும் தப்பு கிடையாது, ஆனால் மோஸ்ட்லி எல்லாம் குளிச்சுட்டு தான் வச்சுப்போம். இன்கேஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் வேணாலும் மல்லிகை பூக்கு இருக்குது, ஆனால் முல்லைப்பூ வில்வப்பூ எல்லாம் குளிச்சுட்டு தான் சூடணும், குளிக்காமல் சூடிக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி உடலில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம ஊற வைக்கிற சமயத்தில் தாழம்பூ சூடிக்கொள்ளலாம், வச்சுக்கலாம். சரி, இப்போது இந்த மாதிரி பூக்களை சூடிக்கொள்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பூக்களில் உள்ள பிராண ஆற்றல் மூளை செற்களை அந்த செல்லுன்னா என்ன சொல்கிறது, மூளை செல் அப்படின்னா செல்ஸ் அப்படின்னு சொல்கிற இல்லையா, மூளையில் இருக்க செல் அதால் ஈர்க்கப்பட்டு என்னாகும்னா நல்ல நமக்கு நாளமுள்ள நாளமில்லா சுரபிகள் அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளான்ஸ் எல்லாமே நம்மளோட எல்லா கிளான்ஸும் பாடியில் இருக்க கிளான்ஸும் ஹார்மோன்ஸும் சீரான இயக்கத்தில் இயங்கிறதுக்கு அது உதவுறது. இந்த பிராண ஆற்றலானது நமக்கு மன அழுத்தத்தை டிப்ரெஷனை டோட்டலாக குறைச்சிட்டு மென்டல் பீஸ் நமக்கு தருது, மன அமைதி நல்லா தரும். உங்களுக்கு அது ரியலைஸ் பண்ண முடியும், உங்களால் மன அமைதியை உங்களுக்கு நல்லா தரும். ஸோ தலையில் பூ வைக்கிறது வந்து மன மாற்றத்துக்கும் உதவும். ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, டைலமாவில் இருக்கீங்க, என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், என்ன சொல்யூஷன் நமக்கு எடுக்கிறதுன்னு தெரில, அப்போது இந்த மாதிரி பூ சூடிக்கொள்வது நமக்கு நல்ல மன மாற்றம் பாசிட்டிவிட்டியை கூட கொடுக்கும், நல்ல மாற்றங்கள் நமக்கு சேஞ்சஸ் ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பல ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த தன்மையை அது கொடுக்கும். மன அழுத்தத்தால் ஏற்படும் அந்த செல் இழப்பு ஒரு ஒரு தடவையும் அந்த செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது, ரிப்பேர் ஆகுது, லாஸ் ஆகுது அப்படின்ற ஸ்டேஜே இருக்காது. பூவோட மனமானது உடல் செல்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு, புத்துணர்வுனா என்ன, ரெஃப்ரெஷிங்கை அந்த ஒரு குவாலிட்டியை தந்துடும். ஸோ நல்ல மனமாற்றத்துக்கு அது உதவி நம்ம மன அழுத்தத்தை போக்கி குறைச்சி நமக்கு நல்ல மகிழ்ச்சி ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் அதோட யூசஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து சூடிக்கொள்ளும் கால அளவுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அதனால் பயன்பாடு அதோட யூசஸ் என்ன, அதை தவிர வந்து என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நான் சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து இதை வந்து பக்தியுடன் ட்ரக்ஸ்லையும் நலமாய் வாழ ரெண்டுத்துலேயுமே போடுறேன், நீங்கள் கேளுங்க. இனிமே இந்த மாதிரி நீங்கள் பூக்களை இக்னோர் பண்ணாமல் கண்டிப்பாக வச்சுட்டு எல்லாருமே பயனடைங்க. சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சி யூ, பை பை, டாடா, டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சி யூ, பை பை, டாடா, டேக் கேர்.